அட நோபிட்டா, உனக்கும் சாப்பிட வேணுமா? ரொம்ப சுவையா இருக்கு. இந்தா. ஆமாப்பா, சுவையா இருக்கு. நான் தான் சொன்னல்ல. சரி, போது நிறுத்த. நான் எதுக்காக இந்த டிவைஸ் வெளிய எடுத்தேன்னு உனக்கு புரிஞ்சதா இல்லையா நோபிட்டா? இப்ப எதுக்கு அதை கேக்குற? சுனியா உனக்கு கிண்டல் பண்ணி அழுதான்னு சொன்னல, அதுக்காக தான் இந்த டிவைஸ் நான் வெளிய எடுத்தேன். ஓ ஆமா, மறந்துட்டேன். அதே மாதிரி ஹலோவியா தியரின்னு ஒண்ணு இருந்திருக்க. அந்த தியரி படி பூமி கடியில எதுவுமே கிடையாது, காலியா தான் இருக்கும். அகல பாதாளத்துல நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு தனி உலகம் இருக்கு. மக்கள் அதல பாதாளத்துல இருக்காங்க. சரியா சொன்னீங்க, நார்த் போல் வழியா உள்ள போகலாம். மவுண்ட் எவரெஸ்ட்ல இருக்கு இல்ல சவுத் போல்ல இருக்கு. இத சில பேர் நம்பிட்டு இருக்காங்க, சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா உண்மையாவே பூமி கடியில மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா? சரியா சொன்ன. அப்படின்னா இந்த ஹோலோவியர் உண்மைதான். நம்ம கருத்துல உறுதியா இருக்கணும், இந்த ஓட்டு வழியா நம்மளால அங்க போக முடியும். ஆமா, கண்டிப்பா போக முடியும். இதுதான் இப்ப பாரு, இந்த கயிறை நம்மளால காத்துல இந்த மாதிரி தொங்க விட முடியும். கீழே விழாது. சரிவா, போலாம். சீக்கிரம் வா. ஆனா இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லையே, இங்க மரங்கள் கூட இல்லையே. மரங்கள் வளரணும்னா தண்ணி தேவைப்படும். அப்ப எங்காவது தூர்வாரி தண்ணி வர வச்சா என்ன, மரங்கள் வளரும்ல? பாரு, அப்ப உனக்கு மூளை வேலை செய்து நோபிட்டா. நீ இப்படி என்ன கிண்டல் பண்ணா நான் என்ன செய்யறது டோரேமான்? சரி சரி விடுப்பா, இதுதான் சீ த்ரூ ஸ்கிரீன். இந்த எடுத்துக்கடியில் என்ன இருக்குன்னு இதை வச்சு நம்மளால பாக்க முடியும். அடேங்க அப்பா, நாம இத பாக்க கூடாது. இத வேல்யூஸ் மாத்தி பாக்கணும். சீக்கிரம் பண்ணு. எங்க தேடுறது? கொஞ்சம் தை கடிச்சாலும் நல்லா இருக்கும். இங்க இருக்கு. இதுதான் யமுனா கலே. இப்ப நம்ம அந்த லேக்ல இருந்து தண்ணியை எடுக்க போறோம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நிறைய மரம் வளர்ந்ததை பார்க்க அழகா இருக்கும்.